ஆந்திரா மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ டிரைவரை பள்ளியில் வைத்தே அரை நிறுவனத்தில் மாணவர்கள் முன்னிலையிலே செருப்பால் அடித்து உதைத்த தாய் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திராவில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பாலகோரி என்ற பகுதியில் ஜில்லா பிரிஷத் என்ற அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது பாலகோரேரி பகுதியில் சுற்றியுள்ள கிராமங்களில் வசித்து வரும் மாணவர்கள் கல்வி கற்க இந்த பள்ளியை சார்ந்துதான் உள்ளனர் பெரும்பாலும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆட்டோ மூலம் பள்ளிக்கு வந்து பாடம் படித்து செல்கின்றனர் அப்போது பள்ளிக்கு வந்த பத்தாம் வகுப்பு மாணவியை ஆட்டோ டிரைவர் ஒருவர் ஒரு வாரம் காலமாக பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார் ஆட்டோ டிரைவர் செய்த பாலியல் சித்திரவதைகளை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத சிறுமி ஒரு கட்டத்தில் தனது பெற்றோர் முன்னிலையில் அழுது கொண்டே நின்றுள்ளார் என்ன விஷயம் என்று பெற்றோர்கள் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர் இதையடுத்து காலை பள்ளிக்கு சென்ற மாணவியின் தாயும் உறவினர்களும் ஆட்டோ டிரைவரை கண் தொடர்ந்து அந்த ஆட்டோ டிரைவரை பிடித்து இழுத்து வைத்து சிறுமியின் உறவினர்கள் பள்ளிக்கூடத்தில் வைத்தே அறை நிறுவனத்தில் செருப்பால் அடித்து தங்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தை உறவினர் ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் பரப்பியுள்ளார் அடித்து உதைத்த பின் பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்துள்ளனர் ஆட்டோ டிரைவரை விரைவில் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது தாயோட செயலை பாராட்டும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க